வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்குமான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பத்தொன்பது திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கானது அறுவடை விவசாயிகளை கடந்த பதினைந்தாம் தேதிக்குள் அறுவடை முடிக்குச் சொன்னோம் ஆனால் இந்த வானிலை அறிக்கை அவர்களுக்கு சென்றடையாமல் மழையிலே கொண்டிருக்கிறது வேதனை அளிக்கிறது அறுவடை செய்த நெல்லை காய வைத்தும் நினைத்திருக்கிறார்கள் ஆகவே தயவுசெய்து அறுவடை விவசாயிகளுக்கு இந்த வானிலை அறிக்கையை எடுத்து சென்று உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று அதாவது நேற்று முன்தினம் பலத்த மழை நேற்று ஆங்காங்கே பலத்த மழை ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கிய இடம் நேற்று அதிகம் இதெல்லாம் காரணம் விரிவான அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மழை வாய்ப்பு கண்டிப்பாக டெல்டாவிற்கு மாலை இரவு வந்துவிடும் இன்றும் மழை இன்று அக்டோபர் பத்தொன்பதும் உண்டு இருபதாம் தேதியும் உண்டு டெல்டாவிற்கு டெல்டா மட்டுமல்ல ராமநாதபுரம் உள்பகுதி தொடங்கி ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் அதேபோல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் வரைக்கும் கர்நாடக எல்லையோர வரைக்கும் மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் தொடங்கி திண்டுக்கல் காற்று நீங்களாக பெறப்போது தொடங்கி இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு அறுவடை விவசாயிகள் முற்பகலில் அறுவடை செய்யலாம் உலர்த்தும் பணியை மூன்று மணிக்கு மேல் மூட்டை கட்டிவிடுங்கள் வெயில் அடிக்கிறது என்று மீட்டர் கணக்கில் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் கணக்கில் எல்லாம் கொட்டி வைத்து அள்ள முடியாமல் அவசர மழையை அவசர நிலைக்கு இக்கட்ட நிலைக்கு தள்ளி ஈரத்தை காய ஈரத்தை காய வைக்க உலர்த்த விரிக்கப்பட்ட அந்த நெல் தண்ணீரில் மிதக்கும் நிலையும் தள்ளப்பட்டது தயவுசெய்து பனிரெண்டரை மணி ஒரு மணி ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு மேல் காய வைக்க வேண்டாம் குறைவான பரப்பில் இருந்தால் ஆட்கள் அதிகம் இருந்தால் நீங்கள் துணிச்சலாக இருக்கலாம் முந்நூறு மீட்டர் பரப்பிவிட்டு ஒரே ஆள் இரண்டே ஆள் வைத்துக்கொண்டு துணிச்சலுடன் இருக்காதீர் தயவுசெய்து இரண்டரை மணிக்குள் மூட்டை கட்டிவிடுங்கள் ஆட்கள் இருந்தால் பரவாயில்லை தார்ப்பாலின் இருந்தால் அப்படியே சுருட்டு தூக்கிட்டு போயிடலாம் என்பதை நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் இன்றும் மழை உண்டு நாளையும் மழை உண்டு மாலை இரவு மழை பெரும்பாலும் உள் மாவட்டங்களிலே மாலை முன்னிரவும் கடலோர மாவட்டங்களிலே இரவு நள்ளிரவு அதிகாலையிலும் இருக்கும் நாளை மறுதினம் இருபத்தி ஒன்றாம் தேதி கடலூர் முதல் திருவள்ளூர் வரைக்கும் இருக்கும் டெல்டாவிற்கு வாய்ப்பு குறைவு இருபத்தி ஒன்று ஆனால் இருக்கும் லேசாக இருக்கலாம் நினைக்கலாம் ஆனால் இருபத்தி ஒன்றுக்கு உறுதியான வாய்ப்பு கடலூர் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளே சேலம் நாமக்கல் நாமக்கலோட வடக்கு பகுதி சேலம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு வடக்கு நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு கூட இருபத்தொன்று இருக்காது ஈரோடு வடக்கு நீலகிரி வடக்கு இது வரைக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேயும் இருக்கும் இருபத்தி மூணில் குறைஞ்சிரும் சென்னை திருவள்ளூர் மட்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருக்காது அந்த நாளில் நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆக இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் அறுவடை செய்யலாம் முற்பகல் அறுவடை செய்யலாம் மாலைக்குள் பத்திரப்படுத்தணும் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை வட தமிழகத்திற்கு முற்பகல் அறுவடை செய்யலாம் மாலைக்குள் பத்திரப்படுத்தணும் டெல்டாவில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் அறுவடை செய்யலாம் டெல்டாவில் காய வைக்கலாம் அறுவடை செய்யலாம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் வட தமிழகம் இருபத்தி ஒன்றுக்குலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் முற்பகல் அறுவடை செய்யுங்க பிற்பகலில் மூடிவிடுங்கள் அங்கே இருபத்தி நாலு இருபத்தைந்து அறுவடை செய்யலாம் வடக்கே சென்று விடாமோ அடுத்தது இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து பண்ண முடியவே முடியாது நினைக்காமல் இருக்காது இருபத்தி ஆறிலிருந்து கிழக்கு காற்று வர தொடங்கிடும் இருபத்தி ஏழுலேருந்து கிழக்கு காற்றோட வரத்து கூடிடும் இருபத்தி ஏழுலேருந்து கிழக்கு காற்று வந்து அப்புறமா வடகிழக்காக மாறிடும் மாத இறுதிக்குள்ளே வடகிழக்கு போற மழை தொடங்கி பெய்ய தொடங்கிடும் ஆகவே உங்களுடைய இறுதி மழையில்லாத பணிகளை செய்து முடிக்க கால அவகாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அரை நாள் முற்பகல் வரைக்கும் செய்யலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் செய்ய முடியாது அறுவடை விவசாயிகள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் நாட்களை சரிபார்த்து கொள்ளுங்கள் இது அறுவடை விவசாயிகளுக்கானது போல் வெங்காய நடவு அதாவது நிறைய பேர் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பகுதியெலாம் வெங்காய நடவுக்காக காத்திருக்கிறார்கள் வெங்காய விதையை விலை அதிகம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் முதலுக்கே மோகம் அதாவது வெங்காய விதையை விலை உயர்ந்த வெங்காய விதையை நஷ்டம் ஏற்படாமல் அதை முளைக்க வைக்க வேண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மழை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக இருபத்தி ஏழிலிருந்து உடுமலைப்பேட்டை பல்லடம் பகுதிக்கும் தாராபுரம் பகுதிக்கும் மழை வந்துவிடும் இருபத்தி ஏழிலிருந்து அதற்கு பிறகு நீங்கள் நட்டால் வெங்காயம் தண்ணீர் தேங்கி அழுகல் வந்துவிடும் ஆகவே இருபத்தி ஐந்துக்குள் முளைத்து விடுமாறு இன்றே நடவு பணியை தொடங்கி விடுங்கள் பல்லடம் பகுதி விவசாயிகள் எங்கே தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் சரி மழை இன்றிலிருந்து இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் காற்று பகுதிக்கு இன்றைய தொடங்குங்கள் காற்று இல்லாத பகுதிக்கு நாளை மறுதினம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குங்கள் வட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் முடிந்தால் தொடங்கிவிடுங்கள் இருபத் நாளை தொடங்கி விடுங்கள் நாளை மருதனத்துக்குள் காற்று பகுதிக்கு இன்றே தொடங்கி விடுங்கள் ஏன்னா அப்புறம் மழை வந்துவிடும் இருபத்தி ஏழு இருந்து காற்று பகுதிக்கு ஆகவே அப்புறம் நீர் தேங்கிவிடும் நீர் தேங்கலைன்னா கூட கொஞ்சம் சேதாரம் மட்டும்தான் கூட முதலுக்கு நஷ்டம் வந்துவிடும் எச்சரிக்கை இது அறுவடை விவசாயிகள் எல்லா அறுவடையுமே சரி நிலக்கடலையாக இருந்தாலும் சரி மரவள்ளியாக இருந்தாலும் சரி அது எதாக இருந்தாலும் சரி இல்லை செங்கல் சுலையாக இருந்தாலும் சரி அது எதாக இருந்தாலும் இருபத்தி உப்பளத்த தொழிலாளர்கள் உப்பை மூடி பாதுகாக்க வேண்டிய இறுதி மூட வேண்டியது பத்திரப்பட வேண்டியது உப்பள தொழில் அதற்கு பிறகு செய்ய வேண்டாம் இருபத்தி ஆறுக்கு மேல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க இருபத்தாறுக்கு மேல் உப்புத் தொழில் வேண்டாம் அதுக்குள்ளே மேடான பகுதிக்கு உப்பை கொண்டு வந்து சேகரித்து பத்திரப்படுத்தி பணமட்டையெல்லாம் போட்டு மூடுவீங்களா குடிசை போல் அதுபோலும் பக்காப்படுத்துருங்க அது தூத்துக்குடிக்கும் பொருந்தும் வேதாரண்யத்திற்கும் பொருந்தும் மனைமேல் குடிக்கும் பொருந்தும் அதிராம்பட்டினம் கட்டுமாவடி அதே போல் மரக்காணம் எல்லா பகுதிக்குமே பொருந்தும் அடுத்தபடியாக அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வரத்து அதிகமானதுனால கன்னியாகுமரியில் பேச்சுப்பாறை அணை திறந்துவிடப்பட்டிருக்கிறது திருப்பரப்பணி அருவி கொட்டுகிறது முல்லை பெரியாறு பதினெட்டாம் கால்வாய் பாசனத்துக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது அணைகளெல்லாம் நிரம்பும் தருவாயில் உபரி நீர் திறக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிற நிலையில் இறங்கு முகத்தில் சென்று கொண்டிருந்தாலும் அது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் ஏறுமுகத்திற்கு மாறி ஒரு சில சிஸ்டங்கள் நவம்பர் டிசம்பரில் வரக்கூடிய சிஸ்டங்கள் தென்னிந்தியா முழுவதும் மழை கொடுக்கும் ஒரு இரு சிஸ்டங்கள் நவம்பர் டிசம்பரில் அந்த சிஸ்டங்களால் நிச்சயமாக அனைத்து அணைகளும் நிரம்பும் கண்டிப்பாக நிரம்பும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியிலோ அணைநீர் கிடைக்கும் மழை ஓய்ந்த பிறகு அணைநீர் கிடைக்கும் அதற்கு முன் மழைநீர் கிடைக்கும் தண்ணீர் பிரச்சனை என்பது இந்த அக்டோபர் இருபத்தி ஆறுக்கு மேல் இருபத்தி ஏழிலிருந்து இருக்காது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வேதாரண்யம் பகுதிக்குள்ள தண்ணீர் பிரச்சனையும் சரி அது இரவு மழை பெய்யும் கண்டிப்பாக நாளைக்குள் பெய்துவிடும் அப்புறம் இருபத்தி ஏழுலேருந்து அப்புறம் மழை வந்துடும் எல்லா மாவட்டத்துக்குமே சரி இப்போது பகுதிக்கு தான் நல்ல மழைனா இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பகுதி இப்போ தாராபுரம் பகுதிக்கு மழை இல்லை இப்போது இருபத்தி காற்று பகுதி எது பாலக்காடு தான் கேரளா தான் பகுதி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்பப்போ அப்பப்போ புரிகிறதா அப்போ காற்றுப்பகுதி என்பது மறைந்துவிடும் இணைந்திருங்கள் அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து திட்டமிட்ட எல்லா பணியும் விவசாயிகள் எந்த பணியாக இருந்தாலும் வானிலை அறிக்கையில் இணைந்திருந்து திட்டமிட்டு செயல்படுங்கள் லாபம் அடையலாம் பிற விவசாயிகளுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நீங்களும் அறிமுக நீங்களும் இணைந்திருங்கள் வானிலை மாற்ற காலம் ஒவ்வொரு அறிக்கையிலும் இணைந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக வெப்பச்சரண மழை காலத்தில் மதிய அறிக்கை கட்டாயம் மழைக்காலத்தில் ரெண்டு அறிக்கையிலும் இணைந்திருக்க வேண்டும் என்பது அன்போடுக்கு